ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தங்க தமிழ் தளபதி என்ற ஷோ. பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து லைட்ஸ் ஆன் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இந்த சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கத்தி படத்தோட இடத்தை பிடித்து பிகில். இந்த வருடத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கும் படம் தான் பிகில். விஜய் ரசிகர்களை கொண்டாட வைக்கும் வகையில எடுத்து வர்றாரு அட்லி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்தில் தான் வெளியாகி ரசிகர்களையும் கொண்டாட வச்சது. பிகில் படத்தோட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி தளபதி விஜயின் தீவிர ரசிகர் என்பது அனைவருக்குமே தெரியும். இவரது அலுவலகத்திலும் கத்தி படத்தோட போஸ்டர் மிகப்பெரிய அளவுல இடம்பெற்றிருக்கும். இதனை தளபதி ரசிகர்கள் அனைவருமே பார்த்திருப்பாங்க. பிகில் படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி சில நாட்களுக்கு முன்பு தனது ட்விட்டர் பக்கத்துல கத்தி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பகிர்ந்து, எனக்கு மிகவும் பிடித்த விஜய் பட போஸ்டர்கள் ஒன்று இது, மிகவும் திறமை வாய்ந்த கோபி பிரசன்னா அவர்களால் உருவாக்கப்பட்டது, இது என்னுடைய அலுவலகத்தில் தற்போது இருக்கிறது, எங்களுடைய தயாரிப்பில் உருவாகி வரும் பிகில் படத்தோட போஸ்டர் விரைவில் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கும் என பதிவிட்டு இருந்தாங்க. தளபதி விஜய் திரைப்பயணத்துல கத்தி படம் மிக முக்கிய இடத்துல இருக்கு. விவசாயிகளின் பிரச்சனைகளை பற்றிய முக்கிய படமாகவும் பார்க்கப்பட்டது. தளபதி முருகதாஸ் கூட்டணியில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியையும் பெற்றது. கத்தி தளபதி விஜய் திரைப்பயணத்துல மிக முக்கியமான படம். இப்படம் ரசிகர்கள் மத்தியில பிரம்மாண்ட வரவேற்பையும் பெற்றது. கத்தி படம் உலகம் முழுவதுமே எத்தனை கோடி வசூல் செஞ்சது என்பதை பற்றி இன்றைய ரீவின் பகுதியில பார்க்கலாம். தமிழகம் மட்டும் ₹68.5 கோடி, கேரளாவில ₹10.5 கோடி, கர்நாடகா 10 கோடி, வெளிமாநிலம் 2.8 கோடி, வெளிநாடுகள்ல ₹35 கோடி. மொத்தமா விஜய் முருகதாஸ் கூட்டணியில் வெளியான இந்த இரண்டாவது படம் ₹126 கோடி வரை வசூலிச்சிருந்தது. பிகில் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இணையத்துல மிகப்பெரிய வைரலாகிட்டு வந்தது. அதனை தளபதி ரசிகர்கள் உலக அளவுல ட்ரெண்ட் செஞ்சு கொண்டாடினாங்க. இந்த போஸ்டர்ல தளபதி விஜய் வித்தியாசமான கெட்டப்ல இருந்தாரு. அதன் பிறகு இரண்டாவது லுக் போஸ்டரும் வெளியானது. அதில் 4 கெட்டப்ல தளபதி விஜய் இடம்பெற்றிருந்தாரு. இதனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் அதிகமாகிக் கொண்டேதான் போனது. ஏற்கனவே பிகில் படத்தோட தயாரிப்பாளர் சொன்னது போல அவரது அலுவலகத்தில் கத்தி பட போஸ்டரை மாற்றி பிகில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வச்சிருந்தாங்க. இது சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டும் வருது. இவரது ஏஜி சினிமாஸ் நிறுவனம் பல திரைப்படங்களை திரையரங்கில் திரையிடுவாங்க. ஆனா விஜய் படங்கள்னா அர்ச்சனா கல்பாத்தி மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. தளபதி படங்கள் என்றாலே அவர் பட்டாசு வெடித்து செமையா கொண்டாடுவாரு. இதன் புகைப்படம் ஒரு சமூக வலைதளங்களில் ஏற்கனவே வைரலானது. பிகில் படத்தை பற்றி அடிக்கடி ஏதாவது ஒரு அப்டேட் வந்து வைரலாகிட்டு தான் வருது. சமீபத்தில் ஷாருக் கான் தளபதி விஜயுடன் நடனம் ஆடுகிறார் என்ற செய்தியும் இணையத்துல மிகப்பெரிய வைரலானது. இதனை படக்குழு இன்னும் உறுதி செய்யல. ஆனா அட்லி தளபதி ரசிகர்களுக்கு பிரம்மாண்ட அளவில் ட்ரீட் கொடுப்பார்னு எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே அட்லியும் ஷாருக் கானும் சந்தித்து பேசிய புகைப்படம் வீடியோக்கள் வெளியாகி வைரலாச்சு. முதல்ல ஷாருக் கான் இந்த படத்துல வில்லனா நடிக்கிறார் என்ற செய்தி பரவியது. அதனைத் தொடர்ந்து அவர் ஒரு கெஸ்ட் ரோல நடிக்கிறார் என்றும் சொல்லப்படுது. தற்போது இவர் தளபதி விஜயுடன் நடனம் ஆடுகிறார் என்ற செய்தி வைரலாகிட்டும் வருது. இந்த செய்தி உண்மையானா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் தான். தகவல் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.